வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் 2A உடைய ஃபஸ்ட்டு கிளாஸ், அதாவது இந்த 2019 குரூப் 2A உடைய ஃபஸ்ட் கிளாஸை இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய அரசியலமைப்புடைய வரலாற்று பின்னாடி பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி அது எப்படி உருவாயிச்சு அப்படிங்கிற ஒரு கதை மாதிரி ஒரு ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காலனி ஆதிக்கம், அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவோட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழால் இருக்கக்குள்ள அவங்க இயற்றின சட்டங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் தான் இப்போ நம்ம வச்சிருக்கிற, இன்று வரைக்கும் இருக்கிற நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டங்கள். அதனால் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை வந்து அப்படியே நம்ம வந்து இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்தில் இருக்கிற மாதிரியே நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 1600 வந்து அங்கே ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, அது இங்கிலாந்தில், அது வந்து வரலாற்று ரீதியாக வரும் ஓகேங்களா. குயின் எலிசபெத் 1 ஓகேங்களா, இதில் 1 போட்டுங்க, அவர்களின் ஆணையின் பேரில் ஒரு முழுமையான வணிக நோக்கத்திற்காக, இது மட்டும் அண்டர்லைன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்தது வணிக நோக்கத்துக்காக தான் வந்தாங்க. அவங்க வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணுறதுக்காக, ட்ரேடிங்னால் இங்கே இருக்கக்கூடிய நறுமண பொருட்கள் இதெல்லாம் இது பண்ணது எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தாங்க. வணிகம் பண்ண வரவங்கள அவங்க வணிகம் பண்ணுறதுக்காக தான் வராங்க. அதுக்கப்புறம் நடக்கிற அங்கே இருக்கிற சூழல்களை பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஆளறதுக்கான ஆசை அவங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் பக்சார் போர், இது போல் போர்கள் மூலயமா அவங்க வந்து இந்த திவானி உரிமையை பெறுறாங்க. திவானி உரிமை கொடுக்கறது தான் முக்கியமான விஷயம். அதாவது 1765 முழுமையான வணிக நிறுவனமாக மட்டுமே கிழக்கிந்திய கம்பெனி இருந்தது ஓகேங்களா. அது வரைக்கும் வந்து ட்ரேடிங் கம்பெனியாக மட்டும் இருந்தது. இந்த 1765 அப்புறம் ஃப்ளாசி மற்றும் பக்சர் மற்றும் ஃப்ளாசி போருக்கு அப்புறம் அவங்க வந்து இப்படி கன்வெர்ட் ஆகுறாங்க. இப்போ 1765 திவானி அந்தஸ்து பெற்றுறாங்க. திவானி அந்தஸ்துனா வரி உரிமை, அதாவது திவானி உரிமையை பெறுறாங்க. நிலத்துக்கான வரியை கேட்கக்கூடியது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடங்களை அவங்க வந்து வணிக நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய வருவாயை அவங்க எடுக்கிற மாதிரி வருது ஓகேங்களா. சரி, அது எந்தெந்த ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா, இந்த 3 ஏரியாக்குள்ளேயும் அவங்க வந்து திவானி உரிமையை பெறுறாங்க. சரி, இப்போ வந்து கம்பெனி ஆட்சியின் கீழால், அதாவது 1773 1858 வரைக்கும் சில சட்டங்கள்லாம் வந்தது. அதில் முதல்ல வந்தது தான் ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேட்டிங் ஆக்ட் ஓகேங்களா. அடுத்தது பிட் இந்திய சட்டம், அதாவது பிட் இந்திய ஆக்ட். பட்டய சட்டம் ஓகேங்களா, பட்டய சட்டம் 1833. அடுத்தது வந்து பட்டய சட்டம் 1853. அடுத்தது முடியாட்சியின் கீழால், அதாவது க்ரௌன் கீழால் வந்துடுவாங்க. குயின் எலிசபெத் நேரடியாக, அதாவது வணிக கம்பெனியாக இருந்த அந்த கிழக்கிந்திய கம்பெனியை வந்து மூடிட்டு அவங்க முழுமையாக வந்து நம்மளை வந்து அரசால் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து குயின், அதாவது அவங்களோட அரசிக்கு கீழால் நேரடியாக அவங்க வந்து இங்கிலாந்துலேருந்து நம்மளை ஆள தொடங்குறாங்க. அது வந்து 1858 நம்ம சுதந்திரம் அடைகிற 1947 வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது சரிங்களா. இப்போது இந்திய அரசாங்கம், அதாவது இந்திய அரசாங்க சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, 1892, அதாவது 1909, இந்திய அரசாங்க சட்டம், அதாவது 1919, இந்திய அரசாங்க சட்டம் 1935, இந்திய விடுதலை இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 1947, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையும் இதை பார்த்திங்கன்னா 1919, 1935, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றி பார்த்துருவோம். முதல்ல இயற்றப்பட்ட சட்டம் இது தான். இதுக்கு முன்னாடி வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலோடைய கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து முதல்ல இருந்தவர் ராபர்ட் கிளைவ் ஓகேங்களா, ராபர்ட் கிளைவ். அடுத்தது இந்த சட்டத்தின் மூலமாக வங்காள கவர்னரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் வங்காளம், அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்னர் இங்கிலீஷில் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படி. முதல்ல வந்தவர் தான் வந்து வாரன் ஹாஸ்டிங்ஸ் ஓகேங்களா. வாரன் ஹாஸ்டிங்ஸுங்கிறவர் தான் முதல்ல வராரு. அவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாகவும் இருந்திருக்காரு, அதாவது கவர்னர் ஆஃப் பெங்காலாகவும் இருந்திருக்காரு.
கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலும் வந்திருக்காரு, கவர்னர் ஆஃப் பெங்காலாகவும் இருந்திருக்கார். முதல் கவர்னர் ஜெனரல் இவர் தான், அதே போல் கடைசி கவர்னர் ஆஃப் பெங்காலும் இவர் தான். சரிங்களா, இதுக்கோட வேறுபாடெலாம் இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியை பார்க்கக்குள்ள நம்ம விரிவாக பார்த்துக்கலாம். இப்போது சும்மா ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். இந்த சட்டத்தின் மூலமாக இந்த மாற்றம் ஏற்பட்டது மட்டும். அவருக்கு ஆலோசனை வழங்க செயல்முறை குழு, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இங்கிலீஷில் நல்லா நாம வச்சுங்க செயல்முறை குழு அப்படின்னு நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், ஒன்று அமைக்கப்பட்டது. அதில் 4 உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஃபஸ்ட்டு 4 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. பாம்பே மற்றும் சென்னை மாகாணங்கள் வங்காள ஆளுநரின் கீழ் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா, இது தனித்தனி இண்டிபெண்ட்டாக இருந்தது. இப்போ பாம்பே மற்றும் சென்னை, அதாவது மெட்ராஸ், அதுக்கு முன்னாடி மெட்ராஸ். ஓகேங்களா, இப்போ சென்னையை நான் சொல்லியிருக்கேன். மெட்ராஸ் மாகாணங்கள் வந்து அவங்களுக்கு கீழால் இது பண்ணக்கூடிய இது இருக்கும். ஓகேங்களா, இச்சட்டத்தின் முன்பு ஒவ்வொரு மாகாணமும் தனித்தனியாக செயல்படுது. இங்கே வந்து அதுக்கு முன்னாடி தனித்தனியாக செயல்பட்டது. ஓகேங்களா, இச்சட்டத்தின் மூலம் கல்கத்தாவில் 1874 உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. முதன் முதல்ல உச்சநீதிமன்றம், இது வந்து ஒரு எந்த ஒரு எக்ஸாம்பிள் வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு, அதிகம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இது முக்கியமானது. இது எத்தனை நீதிபதிகள் இருக்காங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஒரு நீதிபதி மற்றும் 3, அதாவது ஒரு தலைமை நீதிபதி, 3 நீதிபதிகள். ஓகேங்களா, மொத்தம் 4 பேருடைய இது ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்து பிட் இந்திய சட்டம் 1784 பிட் இந்திய சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் மூலம் கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக மற்றும் அரசியல் செயல்முறைகளை பிரித்து அமைத்தது. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷனாகவும் தனியாக, பொலிட்டிக்கல் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் இது தனியாகவும், அதே போல் வணிகம் ட்ரேடிங் அவங்களுடைய வணிக இதை வந்து தனியாகவும் அமைக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க. அதாவது கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக செயல்பாடுகளை கவனிக்க இயக்குநர்கள் சபை, அதாவது டைரக்டர்ஸ் கவுன்சில், கவுன்சில் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டைரக்டர்ஸ் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது அமைக்கிறாங்க. அரசியல் காரணங்களை செயல்படுத்த, அதாவது பொலிட்டிக்கலாக நிறைய போர்கள் நடக்கும், நிறைய அலகேஷன்லாம், நிறைய பிரச்சனைலாம் வருது, அதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது. ஏன்னா இவங்க வந்து ஆட்சியை பிடிக்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்சியை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இருக்கிற சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் இது பண்ணி. அப்போது அவங்களுக்கு இன்னொன்று தேவைப்படுது, அரசியல் காரணங்கள்லாம் இது பண்ணுறதுக்காக போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒன்று அமைக்கிறாங்க. அதாவது இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்டது, இரட்டை ஆட்சி கொண்டு வரப்படும். இரட்டை ஆட்சினா இதுதான், ரெண்டு இதாக பிரிச்சுட்டாங்கள, அதுதான் இரட்டை ஆட்சி. இதுதான் இதோடைய முக்கியமான விஷயங்கள், பிட் இந்திய சட்டத்தோட முக்கியமான விஷயங்கள். இந்த பட்டய சட்டம் 1833 முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்துடுவாங்க, 1811 அந்த சட்டம் வந்து இதில் இல்லை, லட்சுமிகாந்தில் இல்லை, அதோடய இதை மட்டும் சொல்லிடுறேன். இதில் வந்து 100,000 ரூபாய் வந்து செலவழிப்பாங்க, எதுக்குன்னா ஆங்கில கல்வியை இந்தியாவில் பரப்புவதற்காக. அதே போல் மோனோபோலி ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு தடை இல்லாமல் இவங்க வர்த்தகம் பண்ணுறதுக்கான அனுமதியை வந்து இந்த சட்டம் கொடுக்கும், தடையில்லாத வர்த்தகம். ஓகேங்களா, அவங்களுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துப்பாங்க. இது ரெண்டு விஷயம் முக்கியமானது, ஒன்று வந்து 100,000 ரூபா ஒதுக்குவாங்க ஆங்கில கல்வியை பரப்புறதுக்காக, ரெண்டாவது மோனோபாலி ஆஃப் ட்ரேடு. ஓகேங்களா, இது ரெண்டு முக்கியமானது. அடுத்தது பட்டை சட்டம் 1833, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை எடுத்துகிட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாற்றுவாங்க, இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு மாற்றுவாங்க. அப்படி வந்தவர் தான் முத முதல்ல வில்லியம் பெண்டிங். சரிங்களா, அதுதான் இது சொல்லியிருப்பாங்க. இச்சட்டத்தின் மூலம் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் இனி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி அனைத்தையும் நிர்வகிக்கும் பொறுப்பு இந்திய கவர்னர் ஜெனரலுக்கு வழங்கப்பட்டது. அதாவது டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியன் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவங்களுடைய அவங்க பிடித்து வச்சுருந்த ஏரியா எல்லாமே, ஓகேங்களா, அதுக்கு அவங்க எங்கெங்கே பிடிச்சு வச்சுருக்காங்களோ, அவங்க வரி வசூல் செய்கிறாங்களோ, அந்த ஏரியா ஃபுல்லாக யார் கீழால் இருக்கணும்னா இந்த கவர்னர் ஜெனரலில் கேட்டுட்டு தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்க முடியும், இந்தியாவின் கவர்னர் ஜெனரல். ஓகேங்களா, பாம்பே மற்றும் சென்னை மாகாணங்கள் தனக்கான சட்டங்களை, அதாவது சட்டம் இயற்றும், ரெஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணக்கூடிய இயற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது. இது வந்து இந்த சட்டத்தோட முக்கியமான இது. இதுலேருந்து தான் தொடங்குது, ஒரு ஒரு சட்டமாக இயற்றுறது, சட்டமன்றங்கள் வர்றது, எல்லாத்தோட வரலாறும் இதில் தான் இருக்கும். ஓகேங்களா, நம்மளுக்கு எப்படி சட்டமன்றம் வந்தது, இந்த கவர்னர் ஜெனரல்களுடைய பின்புலம் தான் இப்போ இருக்கிற பிரசிடெண்ட். ஓகேங்களா, கவர்னர் வங்காளத்தின் கவர்னர்னு சொல்கிறோம், இவங்களுடைய பின்னாடி வர்றவங்க தான்
இப்போ இருக்கிற பிரசிடெண்ட். ஓகேங்களா? இச்சட்டத்தின் மூலம் கிழக்கிந்திய கம்பெனி நோக்கங்களை கைவிட்டு முழுமையான அரசாங்க நிர்வாகம், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், முழுமையாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுக்குள்ளார வராங்க. யார்? இந்த கிழக்கிந்திய கம்பெனி. அடுத்தது பட்டய சட்டம் 1853. ஓகேங்களா? 1853 இச்சட்டத்தின் மூலம் சட்டம் இயற்றும் அதிகாரம், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பவர் மற்றும் நிர்வாக பிரிவு ஆகியவற்றை பிரித்தது. இது ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டாங்க. இப்போ சட்டம் இயற்றும் இதையும் பிரிச்சுட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனையும் பிரிச்சுட்டாங்க. இச்சட்டத்தின் மூலம் 6 புதிய உறுப்பினர்கள் சட்டம் இயற்றும் குழுவில் இடம் பெற்றனர். அதாவது 6 பேர் வந்து இதில் வந்து சட்டம் இயற்றுறதுக்குன்னா ஒரு இது அமைக்கிறாங்க. அதில் 6 பேர் முத முதல்ல இது போல் ஒரு இது கொண்டு வர்றது இதுதான். இது வந்து தேர்ந்தெடுக்க இப்போ இருக்கிற ஓட்டு சிஸ்டம் கிடையாது. அவங்களாம் நியமிக்கிறாங்க, ஒரு 6 பேர் நியமிக்கிறாங்க. இது போல் சட்டங்கள்லாம் ஏற்று, இந்தியாவுக்கான சட்டங்கள்லாம் உருவாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இந்த மெக்காலே திட்டம் இதெல்லாம் கொண்டு வராங்க. இது ஒரு மினி பாராளுமன்றம் போல் செயல்பட்டது. அதாவது வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட் சொல்லுவாங்க, பிரிட்டிஷ், அதாவது யூகேயில் இருக்கக்கூடிய இதை வந்து வெஸ்ட்மினிஸ்டர் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு மினி பார்லிமெண்ட்டாக இங்கே உருவாக்கப்பட்டது. இதுதான் இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு ஒரு முன் ஏற்பாடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதன் மூலம் அரசாங்கம் சிறப்பு இயந்திரம் மற்றும் செயல்முறைகளை கொண்டதாக இயக்கம் இருந்தது. ஓகேங்களா? அரசாங்கத்துக்கு அதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்கி அதுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிக்கான ஒரு இதை முன்னெடுக்கிறாங்க. அடுத்தது மெக்காலே கமிட்டி, அது 1954. இது ரொம்ப முக்கியமானது. அந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, முத முதல்ல சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு இந்தியர்களை போட்டியிடலாம் என அறிவிக்கப்பட்டது. இந்தியர்கள் போட்டியிடலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 1833 சட்டம் இருக்குல்ல, அதில் வந்து சிவில் சர்வீஸுங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ICS, இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது, அதில் வந்து போட்டியிடலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்தியர்களுக்கு வழங்கப்படாது. இதன் மூலிமா இந்தியர்களும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மெக்காலிய கல்வி குழுவோட ஒரு அறிக்கை. மெக்காலியை பற்றி இப்போ பார்க்கணும். இந்த ஒவ்வொரு கவர்னர் ஜெனரலை பற்றியும் பார்க்கணுன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, அதாவது இந்திய மாடர்ன் இந்தியாவுடைய கிளாஸில் வந்து நம்ம அதை விரிவாக எடுக்கலாம். இப்போதைக்கு இந்த இது எப்படி வந்ததுங்க மட்டும், இது முதல் பகுதி. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரௌன், அதாவது குயின் எலிசபெத் அவங்களுடைய இது, அவர் விக்டோரியா மகாராணி பேரறிக்கை, அவங்களுக்கு கீழால் வரக்கூடிய அடுத்தடுத்த சட்டங்கள்லாம் வந்து அடுத்த பகுதியில் பார்க்கும். அது எது இதுன்னு அது இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். முடியாட்சியின் கீழ் இந்தியா, இந்திய அரசாங்க சட்டம் 1858, இந்த போல் இந்திய கவுன்சில் சட்டம்லாம் பார்க்கணும். இந்திய அரசாங்க சட்டம், இந்திய அரசாங்க சட்டம் 1935, இந்திய விடுதலை சட்டம் 1947, இதெல்லாம் வந்து அடுத்த பார்ட் பகுதி 2 பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.